சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 16வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 16வது பாடல் திருச்சிற்றம்பலம். நித்தம் எழுந்தருளி நின்மலனே எந்தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் பூக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டறவே ஆக்குவாய் சொக்கநாதா. இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது ஒரு உயிருக்கு பெருமான் எப்படிப்பட்ட பக்குவத்தை எந்த அமைப்பில் கொடுக்கறாரு அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்யக்கூடிய ஒரு பாடல். இதில் எப்படி பார்க்குற எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே இருள் நிலை என்ற முழு ஆணவ மறைப்பு, முழுவதுமாக ஆணவம் நம்மை மறைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். அதை வந்து லேசாக விளக்குவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார் அப்படின்னா, தனுக்கரண புவன போகம் கொடுக்கிறாரு. அப்போ இந்த தனுக்கரண புவன போகமில் இருக்கும்போது ஒரு விதமான மயக்கம் நமக்கு வந்து, ஓ இதுதான் உண்மை போல இருக்குன்னு மயங்கி நிற்கிறோம். அதுக்கப்புறம் இல்லையே இது இல்லையே நம்மளுக்கு ஒரு ஒரு குழப்பம் வந்த உடனே தான் லேசாக ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். அந்த தெளிவு என்னன்னா, இல்லை இது இல்லை நம்மளுக்கு உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போந்தான் திருமுறைகள் சாத்திரங்கள் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். இதை தேட ஆரம்பிக்கும் போது அருள் வெளிப்பட்டு நிற்கும். பெருமானுடைய திருவருள் சக்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெளிவை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்புறம்தான் உண்மையான நிரந்தரமான இன்பம் எது என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். இதுதான் உயிர் வந்து போகக்கூடிய ஒரு படிநிலை. இந்த பாடல் வந்து அப்படியே இந்த படிநிலையோடு ஒத்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது நின்மலனே என்ற ஒரு குறிப்பை சொல்கின்றார். ஏன் அப்படின்னா, மலம் அற்றவன் அப்படின்னா சிவபெருமான். மலம் அற்றவனால் மட்டும்தான் இது நல்லது இது கெட்டதுன்றத வேறுபடுத்தி பார்க்க முடியும், எது மலம் என்பதையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு குப்பையிலேயே இருந்து நாம் பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம வீடு குப்பையாக இருந்தால் கூட அது நமக்கு பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா நம்ம அதை பார்த்து பழகிட்டோம். வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க, என்னது இது இவ்வளோ அசிங்கமாக இருக்கே வீடு அப்படின்னுட்டு. ஆனால் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா நம்ம அதை பழகிட்டோம். அதே மாதிரி நாம் இந்த அழுக்கு ஆணவம் என்ற அழுக்கில் பழகிட்டோம். ஆனால் பெருமான் வரும்போது தான், இல்லையே இது சரியில்லையே இது ஆணவங்கிற அழுக்கில் கிடக்குதே இந்த உயிர் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த முடியும். அதனால் தூயவனாக இருக்கக்கூடியவன் தான் நம்மை தூய்மை செய்ய முடியும். அந்த தூய்மை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, தினமும் செய்யணும். நாம் தினமும் குளிக்கிறோம், தினமும் பல் தேய்க்கிறோம், தினமும் புது ஆடையை மாற்றிக்கிறோம். குளித்த உடனே வேற கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு இதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதை தினம் தினம் செய்ய வேண்டும், எப்போதுமே செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன் தினமும் ஐந்தெழுத்த சொல்கிறாங்க 108 தடவை அப்படின்னா, உடல்ல மட்டும் இல்லை உள்ளத்துலேயும் அழுக்கு சேரும். அது நமக்கு தெரியாது, உடல்ல சேர்ற அழுக்கு நமக்கு தெரியுது, ஆனா உள்ளத்துல சேர்ற அழுக்கு தெரியாது. அந்த அழுக்கை சுத்தம் செய்வதற்காகத்தான் ஐந்தெழுத்தை நாம் ஓதுகின்றோம். இப்போ இந்த அமைப்போட இப்ப இந்த பாடலை பார்க்கலாமே. நின்மலனே சொக்கநாதா, பெருமானை கூப்பிட்டாச்சு. நீ என்ன தெரியுமா சாமி பண்ணணும் எங்களுக்கு? நித்தம் எழுந்தருளி, தினம் வரணும். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்ல, தினம் நீ வரணும். ஏன்னா தினம் வந்து அடித்து துவைச்சா தான் நாங்கள் கொஞ்சமாவது சுத்தமாகும். நித்தம் எழுந்தருளி சித்தமயல் போக்குவாய், எங்ககிட்ட இருக்கிற அந்த மயல் மயல்னு ஒன்று இருக்குது தெரியுமா, மயங்கி நிற்கிறோம் இல்லையா, அந்த மயக்கத்தை நீ போக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாங்கள் அதுலேயே இருந்தோன்னா எங்களுக்கு அது மயக்கம்ங்கிறது கூட தெரியாது சாமி. நாங்கள் அப்படியே அழுக்கிலேயே இருந்து பழகிட்டோம், மலத்தோடு இருந்து பழகிட்டதுனால எங்களுக்கு அது மலம் என்பதே தெரியாத அளவுக்கு நாங்கள் அதில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முதல்ல நாம் பார்க்க வேண்டியது. அப்போ பெருமான் என்ன பண்ணணும், நித்தம் எழுந்தருளாம், எழுந்தருளி எங்கள் மனசில் இருக்கிற அந்த சித்தத்தில் இருக்கிற மயல் என்பதை போக்க வேண்டும். சித்த மயல் போக்குவாய், சரி ஒன்றை தூக்கி போட்டாச்சுன்னா இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது,
காலியாக இருக்குதுன்னா வேற ஒரு குப்பை வந்து சேர்ந்துடக்கூடாது இல்லையா? இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வெளியில் கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் காலியாக இருக்கலை, காற்று இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அதில் வந்து வேற ஒரு பொருளை நிரப்ப வேண்டும். என்ன பொருளை நிரப்பணும் தெரியுமா? நித்தம் எழுந்தருளணும் சாமி. நீ இதுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நித்தம் எழுந்தருளி புத்தி மிக. எங்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு, ஏன்னா இப்போ புத்தியே இல்லாமல் மலத்திலேயே கிடக்கிறோம். புத்தி மிக, அந்த மிக என்பதை நாம் பிரிக்கணும். புத்தி மிக, புத்தி எங்களுக்கு வர மிகவும் போதித்து. அதாவது நீ என்ன பண்ணணும்னா யார் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி போதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு தடவை சொன்னால் ஒருத்தருக்கு மனசில் புரியும், ஒருத்தருக்கு 10 தடவை சொன்னால் கூட மனசில் நிற்காது. நம்ம வகுப்புலேயே பார்ப்போமே, ஒரே மாதிரி தான் வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி புரிஞ்சிருதான்னா இல்லையே. 2 தடவை 3 தடவை 4 தடவை சிலருக்கு 10 தடவை சொன்னால் கூட மனசில் ஏறுறது கிடையாது. அப்போ யாருக்கு எப்படி போதிக்க வேண்டுமோ, மிகவும் போதித்து அவர்களுக்கு எப்படி சொன்னால் மனசில் சென்று அடையுமோ அப்படி நீ போதிக்க வேண்டும். புத்தி மிக, மிகவும் போதித்து. புத்தியில் ஏறும் விதமாக, அவரவர்களுக்கு ஏறும் விதமாக நீ போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த தெளிவு கொடுக்குற நிலை. அடுத்தது என்ன சாமி பண்ணணும்? ஒன்றை எடுத்தாச்சு, சித்தத்தில் இருக்கக்கூடிய மையலை எடுத்துட்டேன். சரி, அடுத்தது என்ன கொடுக்குற? புத்தியில் இருக்கிற ஒரு அறிவு தெளிவை கொடுக்குற. சரி, இது என்ன இருந்தாலங்க இது வேணும் நம்மளுக்கு அப்படின்னா, காரணம் காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் இந்த அறிவு நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இன்ப சுகத்து எய்தியிருப்பதற்கு, பெருமானோடைய திருவடி இன்பத்தை எய்தியிருப்பதற்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா, நித்தம் எழுந்தருளி இன்ப சுக பூரணத்தில் இரண்டறவே ஆக்குவாய். நான் வேறு, இந்த இன்ப சுகம் வேறு என்பதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி இரண்டே என்றது தெரியாமல் அத்துவிதமாக உன்னோடு நான் கலந்திருக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்யணும்னா, தினோ எழுந்தருளணும். தினோ எழுந்தருளி என் மையலை போக்கி, தினோ எழுந்தருளி அந்த மையலை போக்கின உடனே அங்கே அறிவை கொடுத்து அதனால் வரக்கூடிய இன்பத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். காழிப்பிள்ளையாரோடைய மதுரை பதிகத்தை நாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்க முடியும். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாயின்னு வரும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் நீ இன்பம் என்று இவை அப்படின்னு வரும். அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து நாம் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் யாருன்னா சிவபெருமான். அதை படிக்கும்போது கிடைக்க புரியக்கூடிய அர்த்தம் எதுன்னா சிவபெருமான். அந்த அர்த்தம் புரிஞ்ச உடனே ஒரு இன்பம் கிடைக்குதுல்ல, அதுவும் சிவபெருமான். யோசிச்சு பாருங்க, எல்லாமே சிவம் தான். அப்போ இந்த மாதிரி நம்ம முதல்ல மலத்தை நீக்கி அங்கே அறிவை போதித்து, அதற்கப்புறம் அதிலிருந்து மீண்டு வாரா ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மை பெருமான் எடுத்து செல்ல வேண்டும். இந்த விண்ணப்ப பாடல் தான் இந்த 16வது பாடல். இப்போ நாம் இதை வந்து கொண்டு கூட்டி தாப்பிசை பொருள்கோளாக நாம் இப்போ இதை பார்க்க போகிறோம். ஏன்னா இதை வந்து நேரடியாக பொருள் பார்க்குறதை விட கொண்டு கூட்டி தாப்பிசையாக பார்த்தோன்னா நாம் பொருளே பார்க்காமலே நேரடியாகவே புரிஞ்சிடும். எப்படின்னா, நின்மலனே சொக்கநாதா நித்தம் எழுந்தருளி சித்தமயல் போக்குவாய். நித்தம் எழுந்தருளி புத்தி மிக, மிகவும் போதித்து. நித்தம் எழுந்தருளி இன்ப சுக பூரணத்தில் இரண்டறவே ஆக்குவாய் அப்படின்னு நாம் இதை பார்த்தோம்னா நேரடியாக தெரியும். உன்னை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னொன்று போட்டு பர்மனெண்ட்டாக அதில் வைசாமி அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்ப பாடல் தான் இந்த 16வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.